வணக்கம். குவைத்திலிருந்து கிடைக்கப்பெற்ற புதிய தகவல்களோடு உங்களை சந்திக்கின்றோம். குவைத்தின் விமான நிலையம் முழுமையாக இயக்க துவங்கியதும் பயணச்சீட்டு கட்டணம் 20,000 குறைவாக இருக்கும். குறிப்பாக இந்தியா உட்பட நாடுகளிலிருந்து குவைத்துக்கு நேரடியாக வருவதற்கான பயணச்சீட்டு கட்டணங்கள் வரும் நாட்களில் குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. குவைத்தின் விமான நிலையம் முழு இயக்கத்தினுடன் திறக்கப்பட்டவுடன் பல்வேறு நாடுகளிலிருந்து குவைத்துக்கு வருவதற்கான விமான கட்டணம் கணிசமாக குறைக்கப்படும். வருகின்ற அக்டோபர் 24 முதல் குவைத்தின் விமான நிலையம் அதன் முழுமையான திறனுடன் செயல்பட துவங்கும். இதனைத் தொடர்ந்து குவைத்துக்கான சேவைகளை வழங்கும் விமான நிறுவனங்கள் புதிய விமான சேவைகளுக்கான அட்டவணைகளை தயார் செய்து வருகின்றார்கள். ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ், இண்டிகோ, கோர்யா மற்றும் குவைத் ஏர்வேஸ் மற்றும் ஜசீரா ஆகிய விமான நிறுவனங்கள் நேரடி விமானங்களை இயக்குகின்றன. இந்தியா எக்ஸ்பிரஸ் தவிர குவைத்துக்கு வருகின்ற 4 விமான நிறுவனங்கள் கட்டணம் தற்பொழுது சராசரியாக 60,000 ரூபாவுக்கு மேல் ஆகும். ஏர் இந்திய எக்ஸ்பிரஸின் தற்போதைய அதிகபட்ச கட்டணம் 30,000 ரூபாய் ஆகும். இருப்பினும் ஏர் இந்திய எக்ஸ்பிரஸின் டிக்கெட்டின் எளிதாக கிடைக்காத காரணத்தினால் பலரும் அதிக கட்டணத்தில் மற்ற விமான நிறுவனங்களை நம்பியுள்ளனர். ஆனால் குவைத்தின் விமான நிலையத்தின் செயல்பாட்டு திறன் பழைய நிலைமைக்கு திரும்புவதனால் இந்தியாவிலிருந்து குவைத் வருவதற்கான டிக்கெட்டின் விலைகள் அதிகபட்சம் 20,000 ரூபாய் குறைவாக இருக்கும் என்று பயண சேவைகளை வழங்குகின்ற துறையில் வேலை செய்பவர்கள் கூறுகின்றார்கள். 24 பிறகு பிற்பாடு தெரியும் டிக்கெட்டின் நிலவரங்கள் எப்படி இருக்கின்றது என்று. குவைத்தில் தொடரும் சுற்றுச்சூழல் மீறல்கள் இனி முதல் 10,000 தினார் அபராதம் விதிக்கப்படும். குவைத்தில் இனி முதல் சுற்றுச்சூழல் தொடர்பாக, அதாவது குவைத் அரசு அலட்சியமான குப்பைகளை கடற்கரைகளில் கொட்டுவதற்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுத்துள்ளது. கடற்கரைகள் உட்பட பொது இடங்களில் கழிவுகள் கொட்டினால் 10,000 தினார் வரை அபராதம் விதிக்கப்படும் என்று அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இடத்தை சுத்தமாக வைத்திருக்க அனைவரும் தயாராக இருக்க வேண்டும். கடற்கரைகளில் குப்பைகள் கொட்டுவதற்கும் குப்பை தொட்டிகள் அமைக்கப்பட்டுள்ளன. ஆனால் பலர் அதை பயன்படுத்த தயாராக இல்லை. அதிகாரிகள் கடற்கரைகளில் இது தொடர்பான விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி வருகின்றார்கள். இதை புறக்கணித்து மீறல்கள் தொடர்கின்றது. சுற்றுச்சூழல் விதிமுறை மீறல்களை கண்காணிக்கவும் மீறுவோர்கள் மீது தீவிர நடவடிக்கை எடுக்கவும் கடற்கரைகளில் சுற்றுச்சூழல் போலீசை நியமித்துள்ளார்கள். மீறுவர்களுக்காக 10,000 தினார் வரையில் அபராதம் உட்பட கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அதிகாரிகள் அறிவித்துள்ளனர். குவைத்தில் நடந்த சாலை விபத்தில் இந்திய இளைஞர் படுகாயமடைந்திருக்கின்றார். குவைத்தின் ஹவாலி சதுக்கத்தில் சாலையில் கிடக்க முயன்றதில் இந்தியர் ஒருவர் விபத்தில் சிக்கி தலையில் பலத்த காயம் அடைந்திருக்கின்றார். குவைத்தின் மைதான் ஹவாலி பகுதியில் இந்த திடீர் சாலையை கடக்க ஓடியதில் விபத்தில் சிக்கிய இந்தியருக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது. இது தொடர்பாக பாதுகாப்பு அதிகாரிகள் வெளியிட்டுள்ள செய்தியில் அமெரிக்க நாட்டவர் ஓட்டிய வாகனம் 33 இந்தியர் மீது ஏற்படுத்திய விபத்து குறித்து உள்துறை அமைச்சகம் அவசரகால உதவி மையத்துக்கு தகவல் கிடைத்ததும் பாதுகாப்பு அதிகாரிகள் மற்றும் மருத்துவ அவசர உதவி பணியாளர்கள் சம்பவ இடத்துக்கு சென்றனர். காயமடைந்தவருக்கு முதலுதவி செய்து மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை தொடர்கின்றது. குவைத்தில் போலியான வீட்டு வேலை அலுவலகங்கள் கண்டறியும் சோதனைகள் தொடர்கின்றது. பலர் கைது செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். குவைத்தில் 20 போலியான வீட்டு வேலை அலுவலகங்கள் கண்டறிந்து 60 மேற்பட்ட நபர்களை அதிகாரிகள் கைது செய்தனர். குவைத்தின் உள்துறை அமைச்சகத்தின் பொது உறவுகள் மற்றும் பாதுகாப்பு ஊடகத்துறை குடியிருப்பு சட்டத்தை மீறும் கண்டறிவதற்காக மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையில் போலியான வீட்டு பணியாளர் அலுவலகங்கள் நடத்தி வந்த ஒரு ஆசிய நாட்டவரை கைது செய்தனர். குடியிருப்பு விவகாரங்களுக்கான உதவி துணைச் செயலாளர் மேஜர் ஜெனரல் அன்பர் தலைமையில் இந்த பரிசோதனைகள் நடைபெற்றுள்ளது. இதன் தொடர்ச்சியாக ஹவாலை கவர்னோரேட்டில் இயங்கி வந்த போலி பணிப்பெண்கள் வேலைக்காக அமர்த்தும் அலுவலகத்தை அதிகாரிகள் கண்டறிந்தார்கள். அதிகாரிகள் வெளியிட்டுள்ள அந்த செய்தி குறிப்பில் அந்த நபர் முதலாளிகளின் வீட்டை விட்டு தப்பியோடிய வீட்டு பணியாளர்களுக்கு அடைக்கலம் கொடுத்து சட்டவிரோதமாக பல்வேறு இடங்களில் தற்காலிக வேலைக்கு அமர்த்தி வந்துள்ளார் என்று முதல் கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது.
இந்த போலியன் அலுவலகங்களின் கீழ் பணிபுரிந்த முதலாளிகளின் வீடுகள் இருந்த தப்பியோடிய பல வீட்டு வேலைக்காரர்களையும் இந்த இடத்திலிருந்து அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். அதிகாரிகள் கைது செய்த போது ஒரு பெண்மணி கர்ப்பமாக இருந்தார். புள்ளி விவரங்களின்படி அக்டோபர் மாதத்தில் அதிகாரிகள் 20 போலியான வீட்டு பணியாளர் அலுவலகங்களை கண்டறிந்து 60-க்கும் மேற்பட்ட நபர்களையும் கைது செய்துள்ளனர். குவைத் ஆனது இயல்பு நிலைக்கு திரும்ப நிலை நாட்டில் நுழைய பயணிகளுக்கு விதிக்கப்பட்டுள்ள பயண நடைமுறைகளில் மாற்றமில்லை தொடரும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. குவைத்தில் வைரஸ் பரவலுக்கு பிறகு நாடு மீண்டும் இயல்பு வாழ்க்கை திரும்பும் சூழலில் வெளிநாடுகளிலிருந்து குவைத்துக்குள் நுழைவதற்கான தற்போதைய நடைமுறைகளில் எந்த மாற்றமும் இருக்காது என்று சுகாதாரத்துறை அமைச்சர் பசில் அல் சபா செய்தியாளர் சந்திப்பில் அறிவித்துள்ளார். வெளிநாடுகளிலிருந்து வருகின்ற நபர்கள் நாட்டில் நுழைபவர்களுக்கு குவைத் சுகாதாரத்துறை அங்கீகாரம் வழங்கியுள்ள தடுப்பூசிகளில் ஏதாவது ஒன்றில் 2 டோஸை பூர்த்தி செய்து அதற்கான சான்றிதழை குவைத் சுகாதாரத்துறை அமைச்சகத்தின் இணையதளத்தில் பதிவேற்றி ஒப்புதல் பெற்றிருக்க வேண்டும். 72 மணி நேரத்துக்குள் எடுக்கப்பட்ட செல்லுபடியாகும் விதத்தில் PCR பரிசோதனை சான்றிதழ் எடுத்து வர வேண்டும். புறப்படுவதற்கு முன்பு முசபர் செயலியில் சான்றிதழ் பதிவேற்றம் செய்யப்பட வேண்டும். சிறப்பு அனுமதி அடிப்படையில் தடுப்பூசியிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டு வருகின்ற பயணிகளுக்கு 1 வாரத்துக்கு ஹோட்டல் தனிமைப்படுத்தல் செய்ய வேண்டும் ஆகியவை தற்பொழுது நடைமுறையில் உள்ள விதிமுறைகள் ஆகும். இதில் எந்த மாற்றமும் இருக்காது என்று அமைச்சர் கூறியிருக்கிறார். வைரஸ் பரவலை தடுப்பதற்கான ஒரு பகுதியாக முன்னிலை போராளிகளாக பணியாற்றியவர்கள் விடாமுயற்சியே நாட்டில் வைரஸ் பரவதை கட்டுப்படுத்த முக்கிய காரணமாக அமைந்துவிட்டது என்றும் இது அரசாங்கத்தின் எல்லையில்லா ஆதரவு உறுதுணையாக இருக்கும் என்றும் வைரஸ் தடுப்பு நடவடிக்கைகளின் சேவை செய்த சுகாதாரத்துறை ஊழியர்களுக்கு அமைச்சர் பாராட்டுக்களையும் தெரிவித்திருக்கின்றார். குவைத்தின் இன்றைய நாணய பெறுமதிகள் இலங்கை மற்றும் இந்திய ரூபாவில். இந்திய ரூபாவில் 245.39, இலங்கை ரூபாவில் 687.89. குவைத்தில் தற்சமயம் அவசர சிகிச்சை பிரிவில் 6 நபர்கள் மட்டுமே சிகிச்சையில் இருக்கின்றார்கள். வைரஸ் பெருந்தொற்றின் காரணமாக சிகிச்சை பெற்று வருபவர்களின் எண்ணிக்கையாக 517 பேர் காணப்படுகின்றார்கள். வைரஸினால் பாதிப்படைந்த நபர்களின் மொத்த எண்ணிக்கை 412,424 பேராக காணப்படுகின்றது. குவைத்தில் சராசரியாக வைரஸ் பாதிப்பு விகிதம் நாளாந்தம் ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட 30-க்கு குறைவான வைரஸ் தொற்று விகிதமே பதிவாகி வருவதும் குறிப்பிடத்தக்கது. போக்குவரத்து மீறல் தொடர்பாக ஒரு நபரை கைது செய்து அவரை அவருடைய வாகனத்தை சோதனை செய்யும் போது போதைப்பொருள் இருப்பதும் மற்றும் போலி நாணயங்கள் இருப்பதும் கண்டறியப்பட்ட நிலையில் அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். சிக்கித் தவிக்கும் புலம்பெயர் ஆசிரியர்களுக்கு 700 வீசா வழங்கப்பட்டுள்ளது. கல்வி அமைச்சகம் அதன் உள்துறை ஒத்துழைப்புடன் சிக்கித் தவிக்கும் ஆசிரியர்களுக்கு சுமார் 700 நுழைவு வீசாக்கள் வழங்கியதாகவும் அவர்களில் பலர் ஏற்கனவே நாட்டுக்கு வந்துவிட்டனர் என்று அல் அன்பா தினசரி ஆதாரங்கள் மேற்கோள் காட்டி செய்திகள் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த ஆசிரியர்கள் வேலைக்கு செல்வதற்கு முன்பு மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட வேண்டுமென்றும் மருத்துவ சோதனை முடிவுகள் தகுதியற்றவை அல்லது வைரஸினால் பாதிக்கப்பட்டவர் என்று குறிப்பிடப்பட்டவர்களின் வேலைவாய்ப்பு ஒப்பந்தங்கள் நிறுத்தப்பட்டு அவர்களுக்கு தரப்படும் அவர்களிடம் கேட்கப்படும் ஆதாரங்கள் தெளிப்படுத்திய பின்பர் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்ற பல்வேறு முடிவுகள் அதில் கூறப்பட்டிருக்கின்றது. இன்றைய கூட்டத்தில் அக்டோபர் 24 முதல் தடுப்பூசி போடப்பட்டவர்களுக்கு அனைத்து வகையான வீசாக்களையும் வழங்க அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்கின்றது. நன்றி. மீண்டும் இன்னும் ஒரு குவைத் பற்றிய புதிய தகவல்களோடு உங்களை சந்திப்போம். தகவல்கள் மொழியாக்கம் குவைத் தமிழ் பசங்க. நன்றி.